கருமுகில் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இரு முடரிகள் இரஞ்சியோ கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா அவனருளாலே அவன் தாழ் என்றபடி இறைவனுடைய பெருங்கருணையினாலே திருமாலின் ஆயிரம் திருநாமங்கள் என்ற தலைப்பிலே விஷ்ணு சாஸ்திரநாமத்தை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இருபத்தி ஒன்பதாவது நாமம் பூதாகி பூதாதிஹி என்கிற நாமத்திலே ஓம் பூதாதையே நமஹ என்று அவரை போற்றுகிறோம் அதாவது பூதாதிஹி என்று சொன்னால் அடைய வேண்டியவற்றுடெல்லாம் சிறந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளப்படுவர் மனித பிறவி என்று நாம் இந்த பிறவி எடுத்த பிறகு அடைய வேண்டிய பொருள்கள் என்று பலவர்த்தி சிந்திக்கிறோம் நமக்கு எதெல்லாம் வேண்டும் என்று இறைவனிடத்தில் கேட்கிறோம் பூதைஹி சுகனிய தமதைய ஆதீயதே அடைய வேண்டும் என்று நாம் சிறப்பாக எதையெல்லாம் நினைக்கிறோமோ அது எல்லாவற்றிலும் சிறந்தவராக அடையப்பட வேண்டியவராக இருக்கிறவர் என்று ஒரு பொருள் அப்போ நாம் எதை அடைய வேண்டும் இந்த நாம் சொல்லுகிறது ஏன்னா இவடத்தை கேட்கிற பொழுது நாம் ஒவ்வொன்றும் கேட்குறோம் நிறைய பணம் வேண்டும் என்று கேட்கிறோம் பொருள் கேட்கிறோம் செல்வம் கேட்குறோம் வசதிகள் கேட்கிறோம் சந்தோஷம் கேட்குறோம் உறவுகள் கேட்கிறோம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் எத்தனை பேர் இறைவனை தனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் வியாபாரத்திலே கூட ஒரு அருமையான கட்டம் வருகிறது துரியோதனன் அர்ஜுனன் இந்த இருவரும் சென்று கண்ணனிடத்திலே போருக்கு உதவி கேட்க வருகிறார்கள் அப்பொழுது துரியோதனன் என்ன கேட்கிறான் கண்ணனை பார்த்து உன்னுடைய சேனைகளை தந்துவிடு உன்னுடைய படைகளை எல்லாம் தந்துவிடு என்று கேட்கிறான் எப்பொழுது தெரியுமா கண்ணன் சொல்லுறான் நான் மாட்டேன் ஒரு சாய்ஸ் கொடுக்குறான் என்னிடத்தில் நான் உங்களுக்கு இரண்டு விதமான விஷயங்களை வைக்கிறேன் ஒன்று என்னுடைய படைகள் அனைத்தையும் என்னுடைய படைக்கலங்கள் அனைத்தையும் கொடுத்து விடுகிறேன் ஒருவருக்கு இன்னொருவருக்கு நான் மட்டும்தான் வருவேன் ஆனால் போரிட மாட்டேன் யார் வேண்டும் எது வேண்டும் என்று கேட்கிறான் துரியோதனன் தான் கெட்டிக்காரதனாக கேட்ப கொண்டு இறைவனிடமிருந்து சேனைகளையும் படைக்கலங்களையும் வாங்கிக் கொள்கிறான் ஏன்னா அவன் நினைக்கிறான் போரிடாமல் கண்ணன் இருப்பதனாலே நமக்கு என்ன பிரயோஜனம் அவனுடைய படைக்கலங்களும் அவனுடைய படைகளையும் கொடுத்தால் நமக்கு வசதியாக இருக்குமே வென்று விடலாம் என்று அவன் நினைக்கிறான் அது அவனுடைய அறியாமை ஆனால் அர்ஜுனழகா சொல்லுகிறான் கண்ணான் நீ எங்களோடு இருந்தால் போதும் என்கிறான் ஆக இவனுடைய விருப்பம் எப்படி இருக்குன்னு சொன்னால் இறைவன் வேண்டும் இறைவனிருந்து வரக்கூடிய பொருளைக் காட்டிலும் இறைவனை சிறந்தவன் அவன்தான் நமக்கு வேண்டும் அவனை அடைய வேண்டும் என்பதுதான் லட்சியம் விவேகானந்தர் நரேந்திரன் என்கிற பெயரோட சிறுவனாக இருந்த பொழுது எல்லா இடத்திலும் போய் கேட்பாராம் நீங்கள் கடவுளை பார்த்து இருக்கிறீர்களா என்று ஹாவ் யூ சீன் காட் ராமகிருஷ்ண பருவத்தில் வருகிற பொழுது இதே கேள்வி அவருடைய கேட்கிறார் நீங்கள் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா பரவம்ச சிரித்து கொண்டு சொல்கிறார் கடவுளை பார்ப்பது என்ன பெரிய விஷயமா நீ என்னை பார்ப்பது போல நான் உன்னை பார்ப்பது போல கடவுளை பார்க்கலாம் நீ என்னோடு பேசி கொண்டிருப்பது போல நான் உன்னோடு பேசி கொண்டிருப்பது கடவுளோடு பேசி கொண்டிருக்கலாம் என்று சொல்கிறார் இப்படி யாருமே சொன்னதில்லை அப்படியா என்கிறார் இன்று இன்றிரவு நீ போ பவதாரணி வருவாள் அவளை பார் நீ என்ன கேட்க வேண்டுமோ அத்தனையும் அவர்களும் கேள் என்று சொல்கிறார் குருவினுடைய அருள் இருந்தால் இறைவனுடைய காட்சி கிடைக்கும் ஒரு கபீர்தாசனுடைய அனுகிரகம் இருந்தது அதனாலே பக்தராமதாசருக்கு இறைவனுடைய அருள் கிடைத்தது இறைவனுடைய காட்சி கிடைத்தது அதே போல் துளசிதாசருக்கு இறைவனுடைய காட்சி கிடைத்தது என்றெல்லாம் பார்க்குறோம் ஆக குருவினுடைய அனுகிரகம் இருந்தால் இறை காட்சி கிடைக்கும் இப்பொழுது ராமகிருஷ்ண பரவஸ்வருடைய அனுகிரகத்தினாலே நரேந்திரனுக்கு இறை காட்சி கிடைக்கிறது பகவதானி வருகிறாள் அந்த காட்சி கிடைக்கிறது பார்த்து கொண்டே இருக்கிறாள் இவர் தன்னுடைய பைக்குள்ளே எழுதி வைத்திருக்கிறாள் எதையெல்லாம் கேட்க வேண்டும் அம்பி வென்று ஆனால் இரவு முழுதும் சென்று விட்டது இவர் எதுவுமே கேட்கவில்லை அம்பிகையை பார்த்து கொண்டே இருந்தால் வந்து விட்டார் பரமஹம்சர் கேட்டால் ஏனப்பா நீ அம்பிகை கேட்க வேண்டும் என்று நிறைய விஷயங்கள் வைத்திருந்தாயே கேட்டாய் என்று இல்லை என்றார் பார்த்தா நல்ல வாய்ப்பை நீ கை விட்டாயே இன்று இரவு மறுபடியும் போ அடுத்த நாள் இரவு செல்லுகிறார் அப்பொழுதும் அம்பிகை ஒன்றும் கேட்கவில்லை பார்த்து கொண்டே இருந்தார் அதற்கு அடுத்த நாள் காலையிலே பரமசரத்தில் பேசுகிறபோது சொன்னார் விவேகானந்தர் நான் இன்றும் அம்பிகை கேட்கவில்லை இப்படி பண்ணிவிட்டாயே ஏன் இப்படி செய்தாய் என்று சொன்னபோது கேட்டபோது அழகாக சொன்னார் நரேந்திரர் நான் அம்பிகையை கேட்க வேண்டும் என்றுதான் நினைத்தேன் நான் கேட்க வேண்டிய பொருள் எல்லாம் அவளிடமிருந்து வருகிற பொருள்கள் ஆனால் அவள் தன்னையே எனக்கு தந்துவிட்ட பிறகு அவளிடமிருந்து வருகிற பொருள் எனக்கு எதற்கு என்று விட்டுவிட்டேன் என்றான் அதாவது இறைவன் தன்னையே கொடுத்து விடுகிறான் அப்போ இறைவன் தான் வேண்டும் உடனே பரமச்சர் சொன்னான் இனிமேல் நரேந்திரன் இல்லை விவேகானந்தன் உனக்கு விவேகம் வந்து விட்டது நித்திய அநித்ய வஸ்து வேகா எது மெய்ப்பொருள் எது மெய்யற்ற பொருள் என்று புரிந்து கொண்டு விட்டாய் அதனாலே உனக்கு ஆனந்தம் கிடைத்து விட்டது உண்மையான சச்சிதானந்த ஸ்வரூபத்தை நீ உணர்ந்து விட்டாய் அதனால விவேகானந்தர் என்று அழகாக சொல்ற அதே போல இங்கே இறைவன் பூதாதிகி என்று சொல்லுகிற பொழுது ஒரு ஜீவனுக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அந்த வேண்டிய பொருள் எல்லாவற்றிலும் சிறந்தவனாக அவன் இருக்கிறான் அது மாத்திரமில்லை எந்தெந்த பொருள் உண்டாயிற்று அத்தனை பொருள்களுக்கெல்லாம் முதற் காரணமாகிறார் அதனால்தான் எல்லா ஜீவன்களாலும் இவர் பரமபுருஷார்த்தம் என்று ஆவலோடு அடையப்படுகிறார் அறம் பொருள் இன்பம் வீடு என்று நாம் புருஷார்த்தங்களை சொல்கிறோம் அவர் பரமபுருஷார்த்தம் என்பது என்னவென்றால் இதையெல்லாம் தாண்டி பிரம்மமாக இருக்கிற அந்த இறைவனை அடைதல் சாதாரணமாக பூத்தம் என்று சொன்னாலே உற்பத்தி செய்யப்படுகிற ஒரு பொருள் எந்த பொருளானது உப்ப செய்யப்படுவதோ அது எல்லாம் பூதம் எது உண்டாயிற்றோ அது எல்லாம் பூதம் என்று சொல்லுவோம் ஆனால் இப்படிப்பட்ட உண்டான எல்லா பொருளுடைய மூலப்பொருளும் அந்த மூலப்பொருள் தோன்றும் முடியாக செய்தவரும் அவர்தான் அனாதியாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு ஆதியானவர் சைவத்திலே சொல்வார்கள் பசு பதி பாசம் அனாதி வாசம் என்பதும் பசு என்பதும் அனாதிதான் ஆனால் அதற்கெல்லாம் மூல காரணமாக இருக்கிற பதியாக இருக்கிற இறைவன் உண்டவத்தை சொல்லும் அழகாக மத்பூத்தயோ நிம் பரிபஷந்தி தீராக அதனாலே எதெல்லாம் உண்டாயிற்றோ அந்த உண்டாய்ந்ததெல்லாம் தாங்கிக் கொண்டு மூல காரணமாக இருக்கிறவர்தான் அடையப்பட வேண்டிய பொருள்லாம் எல்லாம் மிக சிறந்ததாக நிச்சயமாக அடையப்பட வேண்டியதாக இருக்கிறவர் ஆனால் நாமம் சொல்லுகிற பொழுது ஓம் பூதாதயே நமக பூதாதய நமக என்று இந்த நாமம் போற்றுகிறோம் அப்படி அடுத்த நாமம் அவ்யயா நிதி ஓம் நிதையே அவ்வயாயநமகா என்று போற்று அதாவது அழியாத நிதி அப்பொழுது புரிகிறது மற்ற நிதிகள்லாம் அழியக்கூடியவை அதனால்தான் ஒரு சொன்னார் சங்கநிதி பதுமநிதி இரண்டும் தந்து எல்லாவற்றையும் ஆள வேண்டும் என்று தகுதி கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம்னர் ஏன்னா அவருக்கு தெரியும் அழியாத நிதி என்ன என்று செல்வம் என்று சொல்லும்பொழுது செல்வம் செல்வோம் செல்வோம் என்று அது எல்லா இடத்துக்கும் போய்கொண்டே இருக்கும் ஆனால் அழியாத செல்வமாக நிரந்தரமாக இருக்கக்கூடிய செல்வமாக இருப்பது அந்த கருணையாக இருக்கக்கூடிய அந்த இறைவன் தான் யகா சவ சர்வேஷு பூதேஷு நஷ்ய்சு என்று கீதையில் சொல்லுவான் அதாவது எல்லா பொருளும் அழியும் பொழுதும் எது ஒன்று அழியாதாக இருக்கிறதோ அது நான் என்று தன்னுடைய பிரம்ம நிலையை எடுத்து அர்ஜுனனுக்கு அழகா சொல்வார் பரஸ்தஸ்மாத்து பாவோ அந்யோ அவ்வக்தோ அவ்வியா தஸ்தாத்தன யஹ சர்வ சர்வேஷு பூதேஷு நஷ்ய்சூன வினஷதி காலே அஸ்மின் சர்வம் நிதியத இதி நிதிஹி என்று சங்கரர் இதற்கு வழக்கம் சொன்னார் அதாவது காலத்திலே கூட அழியாமல் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த அழியாத நிதியாக இருக்கக்கூடியதான் இறைவன் பிரம்மம் முக்காலம் எக்காலம் எந்த வகைகளினாலும் அனுபவிக்கப்பட்டாலும் கொஞ்சம் கூட குறையாத ஒரு புதையல் உண்டு என்று சொன்னால் அது அழியாத நிதியாக இருக்கிற இதில் இரண்டு விதமான கருத்துக்கள் அற்புதமாக சொல்லப்படுகிறது ஒன்று அழியாத நிதியாக இருப்பது இறைவன் அந்த அழியாத நிதி வைக்கப்படுகின்ற இடமாக இருப்பவன் இறைவன் அதாவது லாக்கரில் போய் நாம் நகையை வைக்கிறவன் நகையும் இறைவன் லாக்கரும் இறைவன் லாக்கர் நகையை காப்பாற்றுறது நம்ம நினைக்கிறோம் இல்லையா இப்படி இரண்டுமாக இருக்கிறவன் இறைவன் என்று சொல்ல ஆபத்துக்கு உதவுகின்ற ஒரு பொருளை போல எப்பொழுதுமே நாம் வைத்து காப்பாற்றக்கூடியதாக அந்த பொருள் இருக்கிறது இப்போ நிதி என்று சொன்னால் இந்த நிதி நம்மை காப்பாற்றுகிறது நம்ம வீட்டில் கூட சொல்லுவார்கள் ஏதோ ஆபத்து சமயத்துக்கு உதவும்ண்டா ஏதோ பேங்கில் போட்டு வை ஏதோ ஆபத்து சமயத்துக்கு உதவும் பத்திரமாக எடுத்து ஒரு ஓரமாக வச்சு வை என்று சாதாரணமாக பேசுவோம் ஆனால் இது உலகில் இருக்கிற இந்த பொருளை நாம் அப்படி சொல்கிறோம் இதையெல்லாம் எந்த ஆபத்துக்கும் உதவாது அவன் வழக்கில் வைத்துக் வைத்துக்கொள்வோம் என்றால் அந்த பொருளை இழந்துவிடக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தினாலே அப்படி செய்கிறோம் ஆனால் இதெல்லாம் நம்மை ஒரு காப்பாற்றாது இந்த உறவுகளோ இந்த செல்வங்களோ நாம் சேர்த்து வைத்திருக்கின்ற இந்த பணமோ நம்மை ஒருபொழுதும் முழுமும் ஆனால் எப்பொழுதுமே நம்மை காப்பாற்றக்கூடிய ஆற்றல் படைத்து காப்பாற்றுவதற்காகவே இருந்து கொண்டிருக்கிற ஒன்றே ஒன்று அந்த இறைவன் அதனால் சிறந்த பொருளாக இருக்கிறவன் அவன்தான் அந்த சிறந்த பொருளை பாதுகாப்பாக வைக்கக்கூடிய இடமாக இருக்கிறவன் அவன்தான் பெட்டகம் அதில் வைக்கப்படுகின்ற பொருளும் குறைவுறாமல் எப்பொழுதும் இருப்பது நிதியதே நவ்யேதி பிரபஞ்சன்யத்ய விசம் விசந்தி என்று தைத்திரியம் பேசும் ஆழ்ந்த உள்ளத்திலே எப்பொழுதுமே நிலைத்து நிற்கின்ற செல்வமாக மறைந்திருக்கிறவர் என்று ஞானிகள் சொல்வார்கள் ஞானி இடத்துல போய் நாம் சொன்னோம்னால் உங்களுக்கு எது செல்வம் என்று கேட்டால் அவர் சொல்வார்கள் அழியாமல் எப்பொழுதும் எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிற பிரம்மம் இருக்கிறதே அதுதான் செல்வம் அது இருக்கின்ற ஆனந்த நிலையிலேயே நான் இருந்து கொண்டு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறேன் அது ஞானானந்தம் இந்த ஞானானந்தம் என்று என்ன சொன்னால் அழியாத நிதியாக இருக்கிற அந்த பிரம்மத்தை உணர்ந்து அதனாலே கிடைக்கக்கூடிய ஒரு பேரானந்தம் அந்த ஆனந்தத்திலே இருக்கிற ஒருத்தடத்துல போய் நீங்கள் இந்த பணத்தினாலேயோ அந்த பொருளாலையோ அல்லது புகழினாலேயோ சந்தோஷத்தை கொடுத்துடலாம் என்றால் அது முடியாது ஏன்னால் அவருடைய பொறுத்தவரையே அந்த இறை எண்ணமும் அந்த பிரம்ம உணர்வும் தான் ஆனந்தம் தியாகராஜ சுவாமிகளுடைய சரித்த வாழ்க்கையை பார்த்தவனால் ஒரு நிகழ்ச்சி வருகிறது அந்த நாட்டினுடைய மன்னன் தன்னை பாடும்படியாக தியாகராஜரை கேட்டு நிறைய செல்வத்தை அனுப்புகிறான் தியாகராஜ சுவாமிகள் ராமனை தவிர வேற யாரையும் பாடமாட்டார் அதாவது பரம்பொருளைத்தான் பாடுவார் அவர் பாடுகிற பாடல்கள் எல்லாம் தெய்வத்தை பற்றிய பாடல்கள் தான் மனிதனை பாடுவதில்லை மனுஷனை பாடுவதில்லை என்று ஆழ்வார் சொன்னது போல அவர் தெய்வத்தைத்தான் பாடுவார் நரஸ்துதி என்பது அவர்கிட்ட கிடையாது அதனால் மன்னன் எதிர்பார்க்கிறான் ஏதோ பணம் கொடுத்தால் பாடிவிடுவார் அப்போ நிறைய செல்வத்தை வீட்டுக்கு அனுப்புகிறான் இவருடைய சகோதரர் பெரியவர் அங்கே வீட்டில் இருக்கிறார் அவருக்கு ஆசை பாகும் இவ்வளோ பணம் வருகிறதே நாம் ஏழ்மையில் இருக்கிறோமே ஏதோ இந்த தியாகராஜன் உஞ்சவருத்தி எடுத்துதானே ஏதோ வயிற்றை நிரப்பி கொண்டிருக்கிறான் எல்லோ நமக்கும் ஏதோ கொடுக்குறான் இதெல்லாம் நமக்கு போதாது ஆக இந்த ராஜா கொடுத்துருக்க செல்வத்தை எல்லாம் பயன்படுத்த வேண்டும் நினைத்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறேன் சரி அதையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிற பொழுது யாரும் சொன்னார் தொடாதீர்கள் இதுவா சுகம் நிதி சுகமா ராமு சந்நிதி சேவ நிஜமுவல் நிஜமுபல்குன மனசா எது செல்வம் எது சுகம் எது உண்மையான ஆனந்தம் இந்த பொருளிலே வருகிற ஆனந்தம் உண்மையான ஆனந்தம் இல்லை ஏனால் எப்பொழுதுமே பொருளிலே சந்தோஷம் இல்லை ஒரு பொருள் நமக்கு ஆனந்த தருகிற பொழுது அதே பொருள் சமயத்திலே நமக்கு துக்கத்தை தரலாம் ஆனால் எப்பொழுதுமே நமக்கு சந்தோஷத்தே தந்து கொண்டு ஆனந்த நிலையிலே வைக்கக்கூடிய ஒரு பொருள் என்ன சொன்னால் அதுதான் இறைவன் அதுதான் பிரம்மம் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருளே என்று மணிவாசகர் கேட்கிறார் போற்றி என் வாழ்முதல் ஆகிய பொருள் இந்த வாழ்வுக்கு முதலாக இருக்கக்கூடிய பொருளே இறைவன் தான் ஆக இந்த இறைவன் என்கிறவன் தான் அழியாத நிதியாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிற நிதியாக இருக்கிறவன் அப்போ அந்த நிதி இருக்கிற பொழுது மற்ற நிதிகளை பற்றி நாம் ஏன் காலைப்பட வேண்டும் என்று கேட்பது போல இந்த நாம் இருக்கிறது ஓ நிதயே நமகா இறைவனுடைய அடுத்த நாம் சம்பவா சம்பவா என்று சொன்னாலே சம்பவிக்கிறவன் ஓம் சம்பவாய நமஹா அதாவது அவதாரமாக தோன்றுகிறவன் சம்பவிக்கிறவன் இறைவன் ஏன் அவதாரமாக வரவேண்டும் என்று சொன்னால் நல்லவர்களை காப்பாற்றுவதும் தீயவர்களை எல்லாம் அழிக்கவும் அல்லது தீமையை அழிக்கவும் தன்னை தானே மீண்டும் பழைத்து கொண்டு வருதல் என்பதுதான் அவதாரம் வரித்ரானாய சாதுனா வினாசாய்ச்ச துஷ்கிருதம் தர்மசம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாம யுகே யுகே என்று கீதைகளே கண்ணன் சொல்லுவார் சரி ஏன் வருகான் சொன்னால் இந்த உலகத்தில் எப்பொழுதெல்லாம் தர்மம் குலைந்து அதர்மம் மேலிட்டு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த அதர்மத்தை அழித்து தர்மத்தை காப்பதற்காக நான் என்னை மீண்டும் படைத்து கொண்டு வருவேன் என்னை நானே படைத்து கொண்டு வருவேன் யதா யதாகி தர்மஸ் கிளானிர் பவதி பாரதா அபியுக்தா நாம் அதர்மசிய தத் ஆத்மானம் சுஜாமியகம் இந்த இரண்டு கருத்துக்கள் அற்புதமான கருத்து சம்பவாமி யுகே யுகே யுகந்தோறும் வருவேன் யுகந்தேரும் வருவேன் சொன்னி ஒரு நம்பிக்கை தகான் அதனால் நமக்கு என்னவென்று சொன்னால் கலியுகம் எடுத்து கொண்டால் இந்த கலியுகத்திலே பாபங்கள் அதிகமாகும் கலௌகல் மித்தானாம் பாப திரவ்யோபீவினாம் விதிக்கரியா விஹீனானாம் கதிர்கோவிந்த கீர்த்தனம் ஆ இந்த கலியிலே அதர்மங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு யுகத்திற்கும் ஒரு தர்மம் இருக்கிறது அந்தமாதிரி பார்த்தோம் போல இந்த கலியுகத்திலேயே பாபங்கள் அதிகமாகதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஆனால் இறைவன் நிச்சயமாக அந்த அதர்மங்களை எல்லாம் அழித்து தர்மத்தை நேட்டுவதற்கு தன்னை தானே மீண்டும் படைத்து கொண்டு வருவான் அதுதான் கல்கி அவதாரம் என்று சொல்லுகிறார்கள் இப்படி வருகிறவன் தன்னுடைய விருப்பப்படி தோன்றுவான் அதுவும் இருக்கிறது அவதாரம் என்று சொன்னால் மேலிருந்து கீழே வருவது என்ற பொருள் அவதாரம் என்று சொன்னால் தன் நிலையிலிருந்து இறங்கி வருகின்ற பொருள் அதாவது இறைவன் என்கிற மிகவும் நிலையிருந்து நம்மை போன்ற ஒரு சாதாரண மனிதனாக வருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அடுத்த நிலையில் இருக்கிற மிருகமாக இருப்பது கூட வாய்ப்பு இருக்கிறது ஒரு வராகதாரம் எடுத்தான் என்று நாம் சொல்லுவோம் ஒரு கூர்மாவதாரம் எடுத்தான் சொல்லுவோம் அப்படி இறைவன் தன்னுடைய நிலையிலிருந்து மாறி இறங்குவதற்கு காரணம் மேல் வைத்திருக்கிற எல்லை இல்லாத கருணைதான் வேறு ஒரு காரணம் இல்லை இறைவன் சம்பவிப்பதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் நம்மேல் வைத்த எல்லை இல்லாத கருணை ஞாயீரல்லர் மதியல்லர் வேத விதியர் விண்ணும் நிலனும் திரி தருவாயுவல்லர் செரி தீயும் அல்லர் தெளிநீருமல்லர் தெளியின் கண்ணியாழை ஒரு பாகமாக அருள்காரணத்தில் வருவார் மார்பர் இமையாரும் அல்லர் இமைப்பாருமல்லர் இவரே அருள்காரணத்தில் வருவார் இறைவன் அவதாரமாக கேழியவர்கள் சொன்னால் அது அருள் காரணம் ஒரு பிரகலாதனுக்கு அருள் செய்வதற்காகத்தான் இறைவன் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தார் அமிர்தம் என்று கிடைக்கிற கிடைக்க வேண்டும் அதை தேவர்களாகிய நல்லவர்கள் பருக வேண்டும் என்று தேவர்கள் மீது வைத்த கருணையால் தான் அந்த மந்திரமலையை தாங்குவதற்கு இறைவன் கூர்வமாக வந்தான் எல்லோருக்கும் எல்லா செல்வத்தையும் வழங்கி கொண்டிருக்கிற பூமியானது உயிர்களுக்கு தேவை அதனால தான் அந்த பூமியை மேலே கொண்டு வருவதற்காக ஒரு வராக அவதாரம் எடுத்து வந்தார் எந்த அவதாரம் எடுத்தாலும் பார்த்தால் கம்சனை ஒழித்து நீதி விளையாட்டுவதற்கு கிருஷ்ணாவதாரம் இந்திரியங்கள் என்று சொல்லப்படுகிற மனதை கெடுக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீக்கி இந்த ஜீவனை ஆட்கொள்ள வேண்டும் என்று வைத்த கருணையால் தான் பத்து இந்திரியங்களை பத்து தலைகளாக கொண்ட ராவணை அழிப்பதற்கு ராமனாக வருகிறார் ஏன்னா அவனத்தை தீய எண்ணம் இருக்கிற இந்திரியங்களாலே மனம் போகிறது அந்த மனத்திலே தான் மற்றனுடைய மனதை மற்றனுடைய மனைவி வைக்கிறான் அந்த எண்ணத்தை வைக்கிறான் தீய எண்ணங்கள் வருகின்றன இப்படி எந்த அவதாரை எடுத்தாலும் ஏதோ ஒரு நல்ல காரணத்திற்காக ஜீவன்களுக்கு அருள் செய்வதற்காக வந்திருக்கிறது ஆனால் அதுதான் முக்கியம் அதனால் அவதாரம் என்பதனுடைய நோக்கமே இதுதான் சம்பவம் என்று சொன்னால் இறைவனுடைய அவதாரம் நம்மேல் வைத்த கருணையால் தான் அக்பரிடத்திலே பீர்பால் என்று ஒரு அமைச்சர் இருந்தார் அவர் ஒரு நண்பரை போல இருவரும் நன்றாக மகிழ்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறார்கள் எப்பொழுது வேடிக்கையாக அக்பர் சில சமயங்களில் பீர்பாலோடு பேசுவது உண்டு ஒரு நாள் பேசும்போது பீர்பாலத்தில் சொன்னார் என்பா பீர்பால் உங்கள் கடவுள் வந்து ஏதோ மேலேருந்து கீழே வர்றான்னு சொல்கிறீங்களே நீங்கள் உயர்ந்த இருக்கிற கடவுளை போய் நீங்கள் அவதாரம்னு கீழே வரான்னு சொல்கிறீங்களே இப்படிலாம் சொல்லலாமா ஏன் இப்படி கடவுளை நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறேன் உடனே பீர்பால் சொன்னார் சக்கரவர்த்தி பெருமானை இதற்கு நான் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எனக்கு மூணு மாதம் அவகாசம் கொடுங்கன்னு சரி எடுத்துக்கோங்க மூணு மாதம் ஆயிற்று அக்பருக்கு என்ன வழக்கம்னு சொன்னால் பௌர்ணமி அன்றைக்கு தன்னுடைய மனைவிகளோடு குழந்தைகளோடு ஒரு பெரிய படகுலே யமுனையிலே போவார் அது மாதிரி ஒரு மூன்று மாதங்கள் கழித்து ஒரு நாள் அழகாக பௌர்ணமி என்று படகிலே அவர் தன்னுடைய மனைவிமார்கள் மந்திரி சேனாதிபதி சேவகர்கள் இவர்களோடு கொண்டிருக்கிறார் எதிரிலே பீர்பால் உட்கார்ந்திருக்கிறார் பீர்பால் மடியிலே அக்பருடைய சின்ன குழந்தை இருக்கிறது அது எப்பொழுது பார்த்தாலும் பர்பா பீர்பாலத்தில் தான் ஆசையாக இருக்கும் இப்பவும் நம்ம வீட்டிலே கூட இருக்கிற குழந்தைகள்லாம் பக்கத்து வீட்டில் போய் அங்கிள் ஆண்டி என்று ஆசையாக இருப்பதில்லையா தான் அப்படி இந்த படகானது போய்கொண்டே இருக்கிறது யமுனினுடைய நடு பகுதிக்கு வந்த உடனே திடீர் என்று பீர்பால் மடியிலே இருந்த குழந்தையை தண்ணீரில் போட்டு விடுகிறார் அடுத்த க்ஷணம் அங்கே அக்பரை காணவில்லை அக்பர் தண்ணீரிலே குதித்து அந்த குழந்தையை எடுத்து மனை மடியிலே போட்டுவிட்டு கத்தி உருவினார் ஏய் பீர்பால் என்ன காரியம் செய்தாய் என் குழந்தையை தண்ணீரில் போட்டு விட்டாயா உன்னை விடுகிறேன் என்றார் பீர்பால் சொன்னால் சக்கரவர்த்தி பெருமானை மூன்று மாதங்களுக்கு முன்னாலே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லுகிறேன் பிறகு என்னை கொன்று விடுங்கள் என்று பதில் சொல்லுகிற நேரமாவது சொல்லித் தொலை என்றார் ஒன்றுமில்லை உங்கள் குழந்தை நான் தண்ணீரை போட்டு விட்டேன் இங்கே இருக்கிற சேனாதிபதிக்கு நீச்சல் தெரியும் இந்த சேவகருக்கு நீச்சல் தெரியும் யாரையாவது உள்ளே குதித்து குழந்தை எடு என்றால் எடுத்து விடுவார்கள் நீங்கள் பெரிய சக்கரவர்த்தி நீங்களே உள்ளே குதிக்க வேண்டுமா என்றார் அவர் கோபமாக சொன்னார் ஏன் குழந்தை தண்ணியில் விழுந்தான் நான் தான் நான் குதிப்பேன் உன்னையா குதிக்க சொல்வேன் இதைத்தான் எங்கள் கடவுள் செய்கிறார் எங்கள் கடவுளை பொறுத்தவரையே நாங்கள் தான் அவருடைய குழந்தைகள் இந்த குழந்தைகளுக்கு ஒரு ஆபத்து என்று வரும்பொழுது ஆளை அனுப்புவதில்லை அவரே வருகிறார் உயிர்கள் மேல் வைத்த எல்லையில்லாத கருணைதான் இந்த அவதாரத்திற்கு காரணம் என்றார் இன்னொன்று தெரிந்து கொள்ளுங்கள் இது உங்கள் குழந்தையே இல்லை இந்த மூணு மாதத்திலே உங்கள் குழந்தை போலவே நான் ஒரு பொம்மை செய்திருக்கிறேன் உங்கள் குழந்தை பத்திரமாக அருமிலே இருக்கிறது இந்த பொம்மை குழந்தையை உங்கள் குழந்தை நினைத்து நீங்கள் மயங்கி விட்டீர்கள் என்று சொன்ன உடனே அப்போதுதான் புரிந்தது அக்பருக்கு நம்முடைய சனாதன தர்மத்திலே தத்துவத்திலே அவதாரம் என்பது ஏன் சம்பவம் என்பது ஏன் ஆக இறைவன் என்கிறவன் உயிர்கள் மெய் எல்லை எல்லையில்லாத கருணையினாலே வருகிறான் ஆட்டி வைத்து கொண்டு எல்லாரையும் தானும் அவனோடு ஆடிக்கொண்டே காத்து கொண்டிருக்கிறான் அப்படி வைத்து காப்பாற்றப்பட்டிருக்கிறானே ஒரு நிதியைப் போல அப்படி ஒரு பெரிய அழியாத நிதியைப் போல அவனை வைத்து நாம் காப்பாற்றி கொண்டிருக்கிற பொழுதும் அவனுக்கு என்னவென்றால் இந்த இன்பத்தை நேராக அனுபவிக்க வேண்டும் உயிர்கள் தன்னிடத்திலே வைத்திருக்கிற அந்த அன்பை நேராக அனுபவிக்க வேண்டும் என்றும் வருகிறானான் அம்மேல் வைத்த கருணை ஒருபுறம் இருந்தாலும் மற்றொரு புறத்தில் பார்க்கிற பொழுது இந்த பக்தனுடைய அன்பை தான் அனுபவிக்க வேண்டும் பெரிய புராணத்தில் இதை நாம் பார்க்கலாம் பெரிய புராணத்தில் ஒரு சிவனடியாராகவோ அல்லது ஒரு முனிவராகவோ சிவபெருமான் வருவதற்கு காரணமே அந்த அடியாருடைய அந்த பக்தருடைய அன்பை பருக வேண்டும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று பார்க்கிற பொழுது இந்த சம்பவாய நமக என்பதனுடைய போற்றுக்கு நமக்கு புல்போகிறது ஓம் சம்பவாய நமக என்று இறைவனுடைய பெருமை விஷ்ணு சாஸ்திரநாமம் போற்றுகிறது